இடங்கள் வரும்ன்ற நம்பிக்கை சொல்றீங்க. நன்றி திரு ஜெயராஜ். திரு பாலச்சந்திரன், நிறைவா வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பாக்குறோம். 125, 92, 125 திமுக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு 92 அப்படிங்கிற அடிப்படையில நம்பர்ஸ் வருது. நிறைவா உங்க கருத்து? ஆமாங்க, நான் முதல்லயே வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், இதுல ரொம்ப பெரிய சுனாமி எல்லாம் ஒன்றும் நடக்கல, ஆனா ஸ்டாலின் மேல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற விதமா அவருடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது, அவர் கொடுத்த வாக்குறுதிகள். அதனால வந்து 125 135 இடம் ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு தனியா கிடைக்கும். திமுக கூட்டணிக்கு வந்து 160 170 இடங்கள் கிடைக்கலாம்னு நினைச்சேன். இப்பயும் நான் அதான் சொல்றேன், அந்த மாதிரி தான் தேர்தல் முடிவுகள் அமைய போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மற்ற கூட்டணியை பற்றி ஏற்கனவே கருத்து சொல்றேன். நன்றி திரு பாலச்சந்திரன், எங்களோடு இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்கு. தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, அண்மை தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து தங்களது பார்வைகளை அலசல்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி 126 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 93 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கை 118 என்ற எண்ணிக்கையை தொட்டிருக்கிறது திமுக கூட்டணி. முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாவதற்கு தாமதமாகும் என்றாலும் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை எண்ணிக்கையை கடந்திருக்கிறது. 118 தாண்டி 126 என்ற எண்ணிக்கையை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 93 இடங்களில் இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி 126 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 93 தொகுதிகளில் முன்னணியில் இருப்பதை பார்க்கிறோம். அமைச்சர்கள் சிலர் பின்தங்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நிலவரங்களை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றாக. அமைச்சர் ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியில் பின்னணியில் இருக்கிறார். திமுக வேட்பாளர் அங்கு முன்னணியில் இருப்பதையும் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி 129 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 93 தொகுதிகளில் முன்னணி பெற்றிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த சுற்றில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகின்றனர். மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் நம்மோடு இணைகிறார். அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு மகேஸ்வரியும் நம்மோடு இணைகிறார். கூடுதலாக இரண்டு விருந்தினர்களும் நம்மோடு இணை இருக்கின்றனர். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன், இப்ப வரக்கூடிய நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 129 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் முழுமையான முடிவுகள் இல்லை. முதல் தொடக்க சுற்றுகளின் அடிப்படையில் இந்த முடிவுகளை பேசுகிறோம். 94 தொகுதிகள் அதிமுக கூட்டணி முன்னிலையில் இருப்பதை பார்க்கிறோம். முதற்கட்டமா இந்த ட்ரெண்ட் என்ன உணர்த்துறதா பாக்குறீங்க? விஷயங்களை என்னால பார்க்க முடிகிறது. ஒன்று, நான் தேர்தலுக்கு முன்பும் வாக்குப்பதிவின் போதும் வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு கருத்து கணிப்புகள் வெளியான போதும் நான் சொல்லி வந்தது, இந்த போட்டி என்பது கடுமையாக இருக்கும், இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசங்கள் மிக குறைவாக இருக்கும், ஒரு 10,000 வாக்குகளுக்கு உள்ளாக பல தொகுதிகளில் முடிவுகள் தீர்மானிக்கப்படும் என்று நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். அது அப்படித்தான் இப்போ இருக்கிற போக்கு அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. யாருக்குமே ஒரு முழுமையான முழு வீச்சில் அவர்களுக்கு ஒன்று இரண்டு சில தொகுதிகளை தவிர, விஐபிகள் இருக்கிற சில தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் பொதுவான நிலவரம் சராசரி நிலவரம் என்று எடுத்து பார்த்தால் வாக்கு வித்தியாசம் மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு 160 இடங்கள் 180 இடங்கள் என்று குறிப்பிட்டிருந்தன. ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னால் மிஷின் 200 என்று சொல்லி அந்த இலக்கு 200 என்று தொடங்கி என்று சொல்லிதான் அந்த பிரச்சாரத்தை தொடங்கினார். அதற்கு பிறகு 234 எங்களுக்கே என்று அவர் சொன்னார்.
அது இந்த அது உண்மையாகாது என்பது இப்போது இருக்கிறதுல இருந்து தெரிகிறது. என்னுடைய கணிப்பு இவர்கள் திமுக கூட்டணி ஒரு 130 இடங்கள் 140 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு அம்சம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், 2019 மக்களவை தேர்தலில் அளிக்கப்பட்ட அதே பாணியில இந்த முறை சட்டமன்றத்திற்கு வாக்களிக்கப்படவில்லை. நான் அதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்றத்திற்கு மக்கள் வேறு விதமாக வாக்களிக்கிறார்கள் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். அதுவும் இந்த முறை நிரூபணமாகி இருக்கிறது. எனவே இந்த போக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆளும் கட்சி திமுகவாக இருக்கும், ஆனால் எதிர்கட்சி அதிமுகவாக இருக்கும். இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி என்பது மிகப்பெரிய இடைவெளி இராது என்றுதான் நான் நினைக்கிறேன். கடந்த சட்டமன்றத்தை போல் இல்லாமல் இந்த இரண்டு பெரிய கூட்டணிகளுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகளும் இந்த